கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய 2021 வருஷத்திலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2021 வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம் தேவ பிள்ளைகளே, 2020 வருஷம் முடிந்து விட்டது. ஐயோ, இந்த 2020 வருஷம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் மத்தியில் நான் கடந்து போனேனே. இந்த புதிய வருஷத்திலாகிலும் எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? 12 மாதங்கள் வேதனை, கஷ்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரைக்கும் இல்லாத கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள், அநேக வீடுகளில் பொருளாதார நெருக்கங்கள், அநேக வீடுகளில் மரணங்கள், எதிர்பாராத பண செலவுகள், வேலை இழப்புகள், இதன் மத்தியிலே புதிய வருஷத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீ வேதனையோடு அமர்ந்திருக்கிறாயா? இந்த வருஷம் தொடங்கி இந்த புதிய வருஷம் எனக்கு நன்மையாக இருக்குமா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் சொல்கிறார், இதோ இதோ என்றால் மிகவும் அருகிலே, மிகவும் சீக்கிரத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். செய்தேன் அல்ல, செய்வேன் அல்ல, செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உன் கண்களுக்கு மறைவாயிராது, இப்பொழுதே அது தோன்றுமா? நீ யாரானாலும் இருக்கலாம், நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீ வாலிபனாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சிறு வயதாக இருக்கலாம், இழப்புகள் மத்தியில் அமர்ந்திருக்கலாம், இந்த புதிய வருஷம் என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று உட்கார்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம் தேவ பிள்ளைகளே, அது ஒரு புதிய காரியம். உன் வாழ்விலே அந்த புதிய காரியத்தை அவர் செய்யும் போது அது தோன்றும். அதை நீ பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு சமாதானம் உண்டாகும். நீ எழுதி வைத்துக்கொள், தேவன் உனக்கு செய்ய போகிற புதிய காரியம். அந்த புதிய காரியம் எதுவானாலும் இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், உன் வியாபாரத்தின் பெருக்கமாக இருக்கலாம், உன் வியாதியின் பலவீனங்கள் மாறக்கூடியதாக இருக்கலாம். எல்லா ரிப்போர்ட்டையும் மாற்றி போடுகிற தேவன் நம் அருகே நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் நீ ஒப்பு கொடுப்பாயா? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரும், கிருபையுள்ளவரும், மகிமையுள்ளவருமாய், மேன்மை தங்கினவருமாய் இருக்கிற தேவன் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், செய்கிறேன். ஒரு மனுஷன் செய்கிறேன்னு சொன்னால் அவன் மறந்துடுவான், ஏமாந்தாமல் ஏமாந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்கிறேன். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் சொல்கிறார், செய்கிறேன், செய்கிறேன். அருமையான தேவச்சனமே, உன்னை அழைத்த தேவன் கிருபையுள்ளவர். எப்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிறேன் என்று சொல்வதை செய்வான். பாருங்கள், வாசிப்போம் மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணுமா? நீ கேட்கணும். வாயை மூடிக்கிட்டே ஆண்டவர் தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அந்த புதிய காரியத்தை உனக்கு செய்யும்படி உன் வாயினால் நீ கேட்கணும், உன் விண்ணப்பத்தை நீ ஏறெடுக்கணும். எனக்கு இது எப்படி வேணும் ஆண்டவரே, நீ கேளு. யாரால உனக்கு பிரச்சனை? உன் சத்துரு என்னது என்பதை அடையாளம் காட்டு, உன் வியாதி என்னது என்பதை அடையாளம் காட்டு, உன் பிரச்சனைகள் தேவன்கிட்ட சொல்லு. அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுக்கப்படும் புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படி அங்கே வருவார். அது உன் வாழ்க்கையில் புதிய காரியமாக இருக்கும். உன் வியாதிகள் மாறும், சத்துருவின் தந்திரங்கள் முறிக்கப்படும். ஒருவேளை உன் பிள்ளைகள், கணவர் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களா? நீ கேளு, என் புருஷனை மீட்டுக் கொடுங்க, என் பிள்ளைகளை மீட்டுக் கொடுங்க, கர்த்தர் மீட்டுக் கொடுப்பா. கேட்கும் பொழுது, ஏனென்றால் மத்தேயு 7:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். எவனும் கேட்கலன்னா கிடைக்காது. அதுக்கு தான் விண்ணப்பம் செய்கிறவன் வேணும். விண்ணப்பம் பண்ணு. தேவ சமூகத்திலே நீ கேட்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த புதிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார்.
ऐसी வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வாயின் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, என் வாயின் வார்த்தைகள் நான் கேட்டேன். இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்த நான் இயேசு கிறிஸ்தவ தெய்வம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் இயேசு கிறிஸ்தவ தெய்வம். என் வாயினால் நான் அழுதேன். ஏழாம் கிளாஸ் முழுதும் படிக்க முடியவில்லை. மயக்கம் ஃபிட்ஸு, ஸ்கூலுக்கு போகலை. எல்லாருக்கும் ப்ரமோஷன் கார்டு வந்தது, எனக்கு வரலையே. நீ இனிமேல் அடுத்த செட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கணும். அன்று என் கண்களில் கண்ணீர். கடவுள் ஒன்று இல்லையா? ஐயோ, நான் படிக்க வேண்டுமே. தேவ பிள்ளைகளே, என் வாயின் வார்த்தைகள். இந்த தேவன் கேட்டார், ஒருவேளை நீ இயேசுவை அறியாத குடும்பமாக இருக்கலாம். இந்த இயேசு அவர் பெரியவர். இந்த தேவன் பெரியவர், பராக்கிரம் உள்ளவர். ஒரு வருஷம் படிக்கலை, ஃபிட்ஸு போ, இன்னும் ஃபிட்ஸு இருக்குது. மயக்கம் வந்து ஃபிட்ஸ் வந்துடுது. ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியலை. என் வாழ்வு கேள்விக்குறியாக இருந்தது. இனி என் வாழ்க்கையில் நான் படிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நான் என் வாயினால் கேட்டேன், நான் படிக்கணுமே. எப்படி, எனக்கு யார் உதவி செய்வா? நான் இருக்கிறேன் என்று அன்றைக்கு ஆண்டவர் வந்தார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். கேளு, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உனக்கு மீள முடியலையா? கர்த்தரத்தில் கேளு, உனக்கு கொடுக்கப்படும். அதிலிருந்து மீட்பெடுக்கிறதுக்கு இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து உனக்கு விடுதலையாக்குவா. இந்த வியாதியின் கூறுனால் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அந்த வியாதியின் கூரை சொல்லி கேளு, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். சத்ருவினால் நெருக்கப்படுறியா? அந்த சத்ருவை சொல்லி கேளு, அந்த சத்ருவின் கிரியைகளை நிர்மலமாக்குகிற தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் மகா கணத்துக்குரியவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், கிருபையுள்ளவர், மகிமையுள்ளவர். ஆம் தேவ பிள்ளையே, அந்த தேவன் சொல்கிறார், புதிய காரியத்தை செய்கிறேன். இரண்டாவது எப்பொழுது? தட்டுங்கள் திறக்கப்படும். காலிங் பெல் அடிக்கலாம், திறக்க மாட்டியாது. தட்டிக்கிட்டே இரு. ஒரு தட்டு தட்டிட்டா கேட்காம போகலாம். தட்டிக்கொண்டே இரு, தட்டுங்கள் திறக்கப்படும். ஆம் தேவ பிள்ளைகளே, உன் காரியத்தை மேற்போட்டுக் கொள்கிற தேவன் அவர். நீ தட்டி தட்டி சொல்லிக்கிட்டே இரு, ஏசப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா, அப்பா நான் வந்திருக்கிறேன், என் காரியத்தை நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா, புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, என் காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தட்டி தட்டிக்கிட்டே இரு. ஆண்டவருடைய சமூகத்தை தட்டு. மனுஷன் கதவை தட்டாத, அவன் மறந்துடுவான், அவன் தூற்றி திரிவான். ஆண்டவருடைய சமூகத்திலே உன் கதவை தட்டு, உன் கதவை தட்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, எத்தனை காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். எலியா கருத்தாய் செபித்தானோ, கருத்தாய் கருத்தா தட்டு, கதவு திறக்கப்படும் வரைக்கும் தட்டு. தேவ சமூகத்தில் அந்த கிருபையின் கதவை தட்டு. தேவன் நமக்கு பாராட்டுகிற நன்மைகள் பெரிது. கிருபையின் வாசல் அடைபட்டது என்று நினைக்கிறாயா? தட்டுங்க. எங்கள் பாவங்கள் சாபங்களாய் வரக்கூடாது. எங்கள் மூதாதையுடைய பாவங்கள் சாபங்களாய் வரக்கூடாது. தட்டு தேவ பிள்ளையே, நீ தட்டி கொண்டே இரு, கிருபையின் கதவு உனக்கு திறக்கப்படும். அவர் உனக்கு உதவி செய்வார். தட்டும் பொழுது புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன தேவன் கடந்து வருவார், கடந்து வருவார். நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு, நாங்கள் குடிசை பகுதிக்கு போகும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸ்லம்மில் குடிக்காத வீடே இருக்காது. தாய் தகப்பன் எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்பொழுது பரிதாபமாக இருக்கும். ரோட்டில் அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்போம். நான் எங்கே போனாலும் சரி, எந்த ரோட்டில் போனாலும் சரி, வேதனையோடு கஷ்டங்களோடு இருக்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவேன். பசி பட்டினியில் தான் நான் பார்ப்பேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை குறைவுகள், எவ்வளோ வேதனைகள் இருக்கும். சாப்பாடு இன்றைக்கி இருக்குமான்னு தெரியாது. நான் அந்த பிள்ளைகளுக்கு முதலாக சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டு இடத்துல நீ கேளு, ரெண்டாவது தட்டு. ஏசப்பா எங்களுக்கு அனுதினமும் சாப்பாடு வேணும்ப்பா, நாங்கள் பட்டினியாய் தூங்கக்கூடாது, நாங்கள் பட்டினியாய் தூங்கக்கூடாது. தேவன் உதவி செய்கிறவர். தட்டுங்கள் திறக்கப்படும்.
மூன்றாவது தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், தேடணும். கர்த்தர் சொல்றார் எப்பொழுது? நீதிமொழிகள் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலை ஜெபம் இருக்கிறதா? அதிகாலை நீ செபிச்சு தேடி பாரு, ஆண்டவரை தேடு, அங்கே தேவனுடைய சிநேகம் உனக்கு வரும். உன் தேவைகள், உன் பிரச்சனைகள், உன் கஷ்டங்கள் அங்கே சந்திக்கப்படும். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் தேடுங்கள் கண்டடைவீர்கள். மூன்றாவதாக நான்காவதாக தேவ பிள்ளைகளே, ஏசாயா 43:18 பார்ப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நான்காவதாக ஆண்டவர் சொல்றார், முந்தின காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தால் புதிய காரியத்தை செய்ய மாட்டார். நினைக்கிறது என்ன? இப்படி நடந்துட்டு, அப்படி நடந்துட்டு, இப்படி செஞ்சுருக்கலாமா, அப்படி செஞ்சுருக்கலாமா, ஐயோ இப்படி பண்ணியிருந்துருக்கணும், ஐயோ நான் அந்த கல்யாண விஷயத்தை தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைய வளர்க்குறதுல தப்பு பண்ணிட்டேன். நீ எதையாவது யோசிக்கிற, நீ நினைச்சுக்கிட்டே இருக்கிற. நினைக்க வேண்டாம். நினைத்தால் முந்தினதை நினச்சிக்கிட்டு இருந்தால் புதிய காரியம் நடக்காது. நினைக்காத. ஐந்தாவது ஏசாயா 43:18 சொல்லுது, பூர்வமானதை சிந்திக்காத. எங்கள் அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க, ஐயோ எங்கள் மூதாதைகள் அப்படி இருந்தாங்க, நான் ஒரு பெரிய வீட்டில் பிறந்தனா. இன்றைய நாளை தேவன் சொல், இன்றைக்கு நீ என்ன சூழ்நிலை இருக்கிறாய், பூர்வமானதை நீ சிந்திக்க வேண்டாம். முதல் மூணு பார்த்தோம், தட்டுங்கள், கேளுங்கள், தேடுங்கள். நான்காவதாக பார்த்தோம், நினைக்காத, நினைக்க வேண்டாம். ஐந்தாவதாக பார்த்தோம், சிந்திக்க வேண்டாம். தேவ பிள்ளையே, நீ சிந்தித்தால் தேவ மகிமையை நீ இழந்து விடுவாய். கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒரு விசை, நாம் எல்லோரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழும்புங்க. இந்த ஐந்து காரியங்களை செய்து பாருங்கள். அப்பொழுது புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த 2021 செய்வார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி நீக்கியத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று இருக்கிற இடத்துல நின்று கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உன் பிரச்சனை, பாடு, கஷ்டம், வேதனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் சீக்கிரத்தில் நீங்கிறோம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவர். பயப்படாத, இந்த வியாதியின் கூறு உன்னை தாக்காது. ஈடு இணையல்லாத மகிமை உனக்கு வரும். இந்த கணவனால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் மாறும். உன் பிள்ளையால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் மாறும். உன் வியாதியின் கூறுகள் ஒழியும். உன் கடன் பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் சொல்கிறார் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீ இந்த ஐந்து காரியங்களை செய், அப்பொழுது புதிய காரியத்தை உனக்கு செய்கிறார். ஆண்டவரே, ஜபத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஜனங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர்கள் கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதியின் கூறுகள் ஒழியட்டும். மூளை பகுதியில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கொண்டு வந்த பொல்லாத பிசாசை உன் கரங்களை எட்டு, இருதய கோளாறுகள் மறையட்டுமே சுவிநாமத்தில். நரம்பு பலவீனங்கள் இப்பொழுதே அகன்று போகட்டும். முட்டி வழிகள் மாறட்டும். எலும்புகளில் வருகிற பிரச்சனைகளை ஏசுவின் நாமத்தில் கட்டிந்து புறப்படுத்துகிறேன். தேவ நோக்கம், தேவ திட்டம், தேவ தீர்மானங்கள் இந்த பிள்ளையுடைய வாழ்வில் இணையட்டும். பிரியமனையை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரிகள் அகன்று போகட்டும். குழந்தை இல்லாமல்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க. ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று இருக்கிறவர்களுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும்.
தேவன் பெரிய காரியங்களை செய்வீராங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து, இந்த 2021 வருஷம் புதிய காரியத்தை செய்து, உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் உதவி செய்வீராங்க. உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா.